உண்டு விலை கொடுத்து வாங்கியும் தமது உலகத்தில் சேர்த்தார். பல தமிழ் அறிஞர்களை கொண்டு நூல்களை உருவாக்கியும் பழைய சுவடிகளை படியாக்கம் செய்தும் சேர்த்துள்ளார் என்பது மோடி ஆவணங்களின் மூலம் அறிய முடிகிறது. பிறமொழி சுவடிகளைப் போலவே தமிழ் சுவடிகளும் விலைக்கு வாங்கப்பட்டு நூலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனை சரஸ்வதி மகாலில் தமிழ் புத்தகங்களை ஆறுமுக பிள்ளையிடம் ரூபாய் 20 வாங்கியது என்னும் மோடி ஆவண குறிப்பின் மூலம் அறியலாம். மன்னர் இந்திய மொழிகளில் மட்டுமன்றி ஐரோப்பிய மொழிகளில் உள்ள நூல்களையும் விலை கொடுத்தும் தக்கவென்றும் பலவற்றை வாங்கி தமது நூலகத்தில் சேர்த்துள்ளார். ஒரு முறை அயல்நாட்டிலிருந்து சில விசேட சுவடிகள் விலைக்கு வந்தன. அவை மிகவும் அறியவை சரஸ்வதி கையின் பணம் இல்லை, தம்முடைய விலையுயர்ந்த பதக்கத்தை கொடுத்த சுவடினை வாங்கினார் என்ற குறிப்பு உள்ளதால் நூல்களை பதக்கத்தை விட நூல்கள் மதிப்பை அறிந்த மன்னர் என்பது தெரியப்படுகிறது. ஐரோப்பிய நூல்களை மன்னர் சேர்ப்பதற்கு பஞ்சமண்டூரின் கிண்டர் அப்ரஹாம் பிள்ளை, திருச்சியிலிருந்து தஞ்சைக்கு வந்த வியாபாரிகள் உதவியாக இருந்துள்ளனர். மன்னர் தம் வாங்கிய நூல்களை தமிழ் கையெழுத்துடன் நூலில் வாங்கிய வருடத்தினை குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மன்னர் தொகுத்த ஐரோப்பிய நூல்கள் 450 மேலாகும். இந்நூல்கள் பட்டி 1830 தயாரிக்கப்பட்டுள்ளது. 1964 ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 1989 மறுபட்டியல் தயாரிக்கப்பட்டது. இதையன்றி பல வண்ண ஓவியங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. சரபோஜி காலத்தில் தொகுப்பட்ட மூல நூலான இரண்டாம் சகஜி காலத்தில் தொகுப்பட்ட மூல நூலான கஜசாஸ்திரத்தினை மீண்டும் வரை செய்து வடமொழியின் மூலத்தினையும் அதற்கான மராட்டி மொழியாக்கம் செய்தார். பின்னர் இதனை மராட்டி மொழியில் ஆரிய இன்னும் விருத்த பாக்களாக ஏற்று செய்து மீண்டும் வரை செய்து பார்த்தது. சுவடியில் முதல் பக்கத்தில் மன்னர் சரபோதி பட்டத்து யானையின் மீது பவனி வரும் காட்சி படமாக வரையப்பட்டுள்ளது. அஸ்வசாத்திரமும் திரும்ப வரையப்பட்டது. உயிரியல் வண்ணம் மன்னர் தமது அறிவியல் ஆய்வுகள் ஆய்வுகளை மேற்கொள்ள செய்து முடிவுகளை தக்க வண்ணங்களால் வரைய செய்து நூலகத்தில் சேர்த்துள்ளார். இதன் 3 தொகுதிகள் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மருத்துவ நூல்கள் இம்மன்னர் காலத்தில் பல கலைகள் வளர்வது போல மருத்துவ கலையும் வளர்த்தது. சரசு மகாலில் தன்வந்திரி மகால் என்னும் மருத்துவ ஆராய்ச்சியில் கூட இணைந்து வளர்ந்தது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல இடங்களில் ஆரோக்கிய சாலையும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆரோக்கிய சாலையில் கற்பித்தல், நோயாளிகளை குணப்படுத்துதல், அவற்றுக்கான நூல்களை உருவாக்குதல் ஆகிய 3 பணிகளை இணைந்தே நடைபெற்றன. மூவேசாவின் எழுத்துகளின் மூலம் மன்னர் பல தமிழ் புலவர்களையும் ஆதரித்தமையும் அவர்களை கொண்டு நூல்கள் பல எழுத செய்து நூலகத்தில் பாதுகாத்து நன்கு விளங்குகிறது. படியாக்கம் சரபோதி மன்னர் பல மொழி வல்லுநர்களை நியமித்து இடைவெளி இல்லாமல் பல மொழியில் இருந்த சுவடிகளை படியெடுக்க செய்தார். இப்பணியை செய்ய பலர் இருந்தனர் என்பது மோடி ஆவணம் அறியப்படுகிறது. மன்னரின் அரண்மனை புரோகிதர் மானம்பட்டர் என்பவரை வட இந்தியாவுக்கு அனுப்பி அங்கு வாழ்ந்த பல வடமொழி புலவர்களின் இல்லங்களில் இருந்த சுவடிகளை படியெடுக்கும் சீரிய பணியம் செய்தார். இதனால் சிறு சிறு ஆண்டுகளே நிலத்திற்கக்கூடிய ஓலை மற்றும் காகித சூழல் பாதுகாக்கப்பட்டன. நூல்கள் செப்பனிடுதல் பழுதுபட்ட அச்சு நூல்கள் பழுது பார்க்கப்பட்டு கட்டணம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. மேலும் பழுதடைந்த ஓலைச்சுவடிகளில் நீக்க அதற்கு பதிலாக புதிய சுவடிகள் எழுதப்பட்டு இடையில் சேர்க்கப்பட்டு முழுமையான நூலாக பாதுகாக்கப்பட்டன. பழுதடைந்த ஓலையினை எழுதியவர்களுக்கு எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடி குறிப்புகள் மோடி ஆவணங்களில் கிடைக்கின்றன. ஓலை மற்றும் காகிதங்களை பூஜை காலங்களில் பதிவு பார்ப்பிருந்து பார்க்க மஞ்சள் தடவப்பட்டு காய வைக்கப்பட்டது. கருப்பு என்னும் ஊரில் தயாரிக்கப்பட்ட சிவப்பு நிற துணியை கொண்டு கட்டுகளாக கட்டி அவற்றை மர அலமாரிகளின் முறையாக அடுக்கி பாதுகாத்தனர். கருப்பூரில் தயாரிக்கப்பட்ட துணி என்பதனாலேயே இதனை கற்பூர துணி என்னும் வழக்கம் அங்கு பழக்கத்தில் உள்ளது. நூல் விவர பட்டியல் தயாரித்தல் மன்னரின் காலத்தில் 1801 ஓலைச்சுவடிகளுக்கு ஓலை சுவடிகளே அட்டவணை தயாரிக்கப்பட்டது. காகித சுவடிகளுக்கு 1807 காகித கட்டணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில நூல்களுக்கான பட்டியல் 1830 தயாரிக்கப்பட்டது. அதன் தலைப்பில் ஹிஸ் ஹைனஸ் ராஜா சரபோஜி மகாராஜா சென்ட்ரல் கேட்டலாக் ஃபார் அன் எக்ஸிகூட்டிவ் வேல்யூ எக்ஸ்டென்சிவ் வேல்யூ கலெக்ஷன் புக்ஸ் என குறிப்பு கையெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. தொகுப்புரை
பன்மொழி அறிவும் சிறந்த கல்விமானாகவும் விளங்கிய மன்னர் சரபோதி சிறந்த நூல்களை சேகரித்தும் பல நூல்களை உருவாக்கியும் கிடைக்காத நூல்களை தகவல் கொண்டு படியெடுக்க செய்தும் தம நூலுக்கு சேர்த்துள்ளார். சேகரிக்கப்பட்ட சோடி நூல்கள் காலத்தால் அழியாமல் இருக்கும் பொருட்டு அவற்றுக்கு பல படிகள் எடுக்க செய்தும் பழுதுபட்ட சோடிகளை தப்பிட செய்தும் பார்த்த நூல்களுக்கு சோடிகளுக்கு முறையான அட்டவணை செய்து சோடிகளை பூச்சிகளின் பாதுகாப்பு பார்க்க சிவப்பு நிறை துணைகள் கொண்டு கட்டுகளாக கட்டியவர்கள் வைத்தார். தாம் சேகரித்த சோடிகள் நூலகத்தில் தம் காலத்துக்கு பின்னரும் நிலைத்து மக்களின் பயன்பாடு கிடைக்க வேண்டும் என் எண்ணத்தில் தமது அரண்மனையில் ஒரு அச்சகத்தினை அச்சகத்தினத்தை அவர் நூலாக கொண்டிருந்தார். பிரிட்டன் அருங்காட்சிய நூலகம் போல் சிறப்புடன் தற்போது விளங்குகிறது. நன்றி. இறுதியாக திருச்செல்வம் அவர்கள் தென்காசியாவில் தமிழ் தலைமுறை வேர்நிலை உறவுகள் என்ற தலைப்பில் தமிழுக்கு வணக்கம். தமிழ் கூறு நல்லுலகு தந்த உறவுக்கெல்லாம் வணக்கம். அவைக்கு வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திருச்செல்வம். நான் மலேசியாவிலிருந்து வருகின்றேன். தமிழியல் ஆய்வுக்களம் என்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனத்தை நடத்தி வருகின்றேன். நான் பாவாணர் வழி சார்ந்த சொல்லாராய்ச்சியாளன். பாவாணர் வழி என்னுடைய ஆய்வு நெறி. என் கொள்கை நெறி ஆசான் தமிழ் நெறி ஞாயிறு பெருமாள் அவர்கள். அவர் வழியிலும் பாவாணர் வழியிலும் கடந்த 28 ஆண்டுகளாக வேர்ச்சொல் ஆராய்ச்சியிலே தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரையில் ஏறத்தாழ ஒரு 10-11 நாடுகள், அந்த நாடுகளிலே தமிழரின் உறவு என்பது 3 கட்டங்களில் இருக்கின்றன. நாம் அறிந்திருக்கின்றது இப்போது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அண்மைய காலம். எங்களுக்கு முற்பட்டதான அரசியல் பண்பாட்டு சமய உறவு நிகழ்ந்த ஒரு 2500 ஆண்டுக்கு உட்பட்ட காலம். எங்களுடைய மலாய் நாட்டு அறிஞர்கள் மலாய் மொழி அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து, அந்நிய இனத்தின் கலப்பு இல்லாத ஒரு தூய நெறிக்காலம் இயற்கை நெறிக்காலம் ஒன்று உண்டு மலாய் மொழிக்கு என்று அவர்கள் இப்போது சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதனை 6000 ஆண்டு அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அது மேல்நாட்டு அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஜேம்ஸ் டி காலின்ஸ் என்கின்ற பிராங்க்ஃபர்ட் பல்கலைக்கழகத்து பேராசிரியர் 8 ஆண்டு மலேசியாவுக்கு வந்து அங்குள்ள தேசிய பல்கலைக்கழகத்திலே அவர் ஆய்வு நடத்தி சில முடிவுகளை அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த மலாய் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கின்ற உறவு என்பது நான் சொன்ன 3 நிலையிலே உண்டு. கப்பல், குளம், பித்தம், பெட்டி என்கிற சொற்களை அவன் வந்து கப்பல், கோலாம், பித்தாம் என்று சொல்லிக் கொண்டு பிப்பாரி நிறைய சொற்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வேர்ச்சொல் என்பது ஒரு மொழியில ஒரு சொல்லிலே அதனுடைய முதல் ஆசை அதில் அறியப்படக்கூடியது. அடிச்சொல்லும் அங்குதான் வேர்ச்சொல் இருக்கிறது. இப்ப நான் விளக்குறேன், எனக்கு வாய்ப்பு நேரம் இல்லை. மலாய் மொழியிலே இருக்கின்ற அந்த சொற்களை பார்க்கும் முன் மலாய் மொழிக்கு பெயர் கொடுத்தது தமிழ் தான். மலாய் மலை என்கிற தமிழ் சொல் அதனை மலாய் அறிஞர்கள் ஒரு சார் ஒரு கருத்து இருக்கிறது. அதிலே நான் அந்த தமிழ் சார்ந்த கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். அவர் எழுதுகின்றார் மலையூர் புறா, மலையூர் புறம், மலையூர் புறம் என்கிறது அதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்கிறார், புறம்னா கோட்டை உள்ள ஒரு இடம் என்று சொல்லி கோத்தா மலையூர், கோத்தான்றது கோட்டை என்ற தமிழ் சொல், மலையூர் கோட்டா மலையூர். அந்த அடிப்படையில் மலையூர் என்ற சொல் மலையு என்றாயி மலாயு என்று தெரிந்திருக்கின்றது. ஆக பகாசா மலாயு என்று அதுக்கு பெயர். ஒலிகளை பொறுத்தவரை வேறு நிலையிலே மாந்தன் தேக்க நிலை ஒலிகளாக நாம் எடுத்துக்கொண்டால் இயற்கையான உணர்ச்சி ஒளி ஐயோ அப்படின்லாம் நம்ம வழியினாலும் மகிழ்ச்சியினாலும் பல வகையினால ஒளி ஏற்படுத்துகின்றோம். அதெல்லாம் இயல்பா இருக்கு அப்படின்றோம். உண்டு ஓங்கிறோம், உண்டு